Veranda IAS, where your dream becomes reality. அன்பு நெஞ்சங்களே, இனிய இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். என்ன அதிகாலை நேரத்திலேயே அதுவும் கார்ல இருந்து நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் அண்ட் வாட்ச். நான் ஃபாஸ்டாக்ல போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 2500 ரூபா இருக்கு. ஆனா ஃபாஸ்டாக் என்னோட பிரச்சனை இல்ல, அவங்க தான் இது பண்ணிருக்காங்க. 70 ரூபா பெனால்ட்டியா? டபுள் சார்ஜ் பண்றோம் பண்றோம் பண்றோங்கிறாங்க, 24 hours. ஆனா இல்ல, நம்ம கிட்ட எல்லாம் வசூலிச்சு எந்த அளவுக்கு அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா கொள்ள லாபம் அடிச்சிருக்காங்க. டோல்கேட் வந்த உடனே நிறைய விஷயங்கள், அதாவது நெடுஞ்சாலையில் நம்மளுடைய பயணம் ரொம்ப எளிதாகிடுச்சு அப்படின்லாம் பலரும் சொல்ல கேட்டிருக்கோம். ஒரு வகையில் அது உண்மைதான். அதே நேரத்தில் டோல்கேட்டு சுங்கச்சாவடியால் பல்வேறு சுமைகளை இந்திய மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதும் அடிக்கடி நம்ம செய்திகளில் பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. உண்மையிலேயே இந்த சுங்கச்சாவடி அதனுடைய நிலைமை என்ன, அது நமக்கு வசதியாக இருக்கா இல்லை பாரமாக சுமையாக இருக்கா, இதை தான் பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அந்த அடிப்படையில் ஒரு டிராவல் இந்த பயணத்தின் மூலமாக முழுக்க பயணித்து ஒரு லைவ் ரிப்போர்ட்டு, டீட்டெயில் ரிப்போர்ட்டு, இந்த சுங்கச்சாவடி சுற்றி கொண்டிருக்கிற அந்த செய்திகள், அந்த பரபரப்புகள் எல்லாவற்றையும் குறித்தும் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம். முன்னெல்லாம் நம்ம சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு பேருந்தில் பயணிக்கிறோம் அப்படின்னா சாதாரண கட்டணத்தில் பயணிக்கிறத விட இப்போ நீங்கள் ஒரு காரில் மகிழுந்தில் நீங்கள் போகிறப்ப டோல்கேட் இருக்குது தெரியுங்களா, அந்த டோல்கேட்டில் ஃபாஸ்டேக் மூலமாக நம்ம கொடுக்குற பணம் அந்த பேருந்து கட்டணத்தை விட அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு டோலில் வந்துட்டு நிறைய வந்து சுங்கச்சாவடியில் வசூல் நடக்குது. இதில் அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா மன்னராட்சி காலத்துலலாம் திடீர்னு பார்த்தோம்னா அந்த ராஜப்பட்டையில் கொள்ளையர்கள்லாம் சுற்றி வளைச்சி கத்தியை காட்டி பணத்தை கொடுக்கலாம் அவ்வளோதான் கொன்றுரும் அப்படின்னு கொள்ளையடிச்சிட்டு போவாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா அது டோல்கேட்டில் ஃபாஸ்டாக் மூலமாக நம்மக்கிட்ட வந்து பணத்தை எடுத்துடுறாங்க அப்படின்னு பலர் புலம்புறத நம்ம இன்னமும் கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் கார் வச்சுருக்கிறவங்க, வண்டி வச்சுருக்கவங்க யார்கிட்ட கேட்டாலும் என்னங்க முடியலைங்க, எங்களால் பணத்தை கொடுத்து முடியலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு டோல் வந்துடுச்சு, இங்கே டோலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். டோல்கேட்டு நெருங்கிட்டோம். பேலன்ஸ் இல்லையா? ஆனால் இது போட்டிருக்கேன்னு, நான் ஃபாஸ்டாக்ல போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 2500 ரூபா இருக்கு, ஆனால் காட்ட மாட்டேங்குதா, பேலன்ஸ் இல்லைன்னே வருதா? சரி, எவ்வளோ இது? அந்த 140 எதுக்கு? 70 ரூபா தானே ஃபாஸ்டாக் இல்லைன்னா? அது ஆனால் ஃபாஸ்டாக் என்னோட பிரச்சனை இல்லை, அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. அது நான் இது இன்வாலிட் பேலன்ஸ்னே காமிக்குது. ஆ சரி, ஓகே ஓகே ஓகே. 70 ரூபா பெனால்ட்டியா? டபுள் சார்ஜ். ஆ ஆ ஓகே ஓகே. ஆ இப்போ டோல்கேட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, வாய்ஸும் கேட்டிருந்திருப்பீங்க பேசுனது எல்லாமே. அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முன்னெல்லாம் பார்த்தோம்னா சுங்கச்சாவடி அந்த விதிப்படி ஒரு 100 மீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக வர வாகனங்களாக நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்கக்கிட்ட எந்த விதமான கட்டணமும் வசூலிக்காமல், ஏன்னா 100 மீட்டருக்கு மேலே வந்து லைனாக வண்டி நிற்கிது இல்லையா, வசூலிக்காமல் அவங்கள அப்படியே அனுப்பிட்டுருணும்,
சாலையை கடந்து போகிறதுக்கு விட்டுருணும் அப்படிங்கிறது தான் ஒரு விதியாக இருந்தது. ஆனால் இது எந்த இடத்துலையும் பெருசாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க. உடனே பலருமே நீதிமன்றத்துக்கு போனாங்க, இப்படிலாம் இருக்க நான் ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு. சும்மா இருப்பாங்களா? உடனே சுங்கச்சாவடி வசூல் பண்ணுறாங்களா, அந்த நிறுவனங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த விதியே நீக்கிடுச்சு. தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்க வந்துட்டு அந்த ஆணையை வந்துட்டு டோட்டலாக இந்த விதியை நீக்கிட்டாங்க. அதோடவே தான் இப்போலாம் பார்த்தோம்னா முன்னாடி ஒட்டியிருக்கிற இந்த ஃபாஸ்டேக்கு, அது சரியாக இல்லாமலோ இல்லை அந்த நம்பர் சரியாக பதிவாகாத மாதிரி இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை அது சரியாக காமிக்காமல் இருந்தாலோ உடனே அவங்கள வந்து டபுள் கட்டணம் வசூலிச்சுக்கலாம் பைசா வாங்குறப்ப அப்படின்னு விதியை மாற்றிட்டாங்க. அதாவது பெனால்ட்டி வசூலிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு, ஃபாஸ்டேக்கில் காசு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம காசு போட்டு ஏதாவது பிரச்சனை கூட அதில் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இப்படியான ஒரு விதியை மாற்றிட்டாங்க. இப்போ நம்ம வண்டியில் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல காரில் வந்துட்டு பீமில் இருக்குது, சேஸில் நம்பர் எழுதியிருக்காங்க. நம்பர் புது வண்டி, நம்பர் வாங்க கிடையாது நீங்கள் புது நம்பர், அதனால் இங்கே ரீட் ஆக மாட்டேங்குது. சேஸில் இருக்கிறது வண்டி நம்பர் தான் ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்போ கை பைசா கையிலேருந்து கொடுத்துட்டு இருந்தேன். அதில் ஒரு 1500 வரைக்கும் இருந்தது. சரி என்ன பண்ணோம், இதே மாதிரி ஆன்வே தேசிய நெடுஞ்சாலையில் போகிறப்போ ஓரமாக ஃபாஸ்டேக்காக நிறையா பேர் நின்றுட்டுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி சார் நீங்கள் வந்து அந்த பழசை மாற்றிக்கோங்க, அந்த பைசாவை நீங்கள் கம்பெனிக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, புது ஃபாஸ்டேக் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அந்த பழைய இதை நான் கிழிச்சிட்டு புது ஃபாஸ்டேக் நான் போட்டிருந்தேன். புது ஃபாஸ்டேக் ஒட்டியாச்சு. இதுலேயும் கொஞ்சம் தூரத்துலேயே கொஞ்சம் நான் ஒரு 1.5 நாள்லேயே ஒரு பயணம் போயிட்டு வந்த உடனே மறுபடி பார்த்தா அடுத்து ஒரு இதில் போகிறப்ப உங்களுக்கு இன்வாலிட் பேலன்ஸ்னு வருதுன்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே பைசாலாம் மறுபடியும் கட்டினேன். அது மாதிரியே கிட்டத்தட்ட 2400 ரூபாய்க்கு மேலே என்னுடைய ஃபாஸ்டேக்கில் இருக்குது, ஆனால் இன்வாலிட் பேலன்ஸ்னே வந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்கள இது பிளாக்லிஸ்டில் வச்சிட்டாங்க அப்படின்னு வருது. அப்புறம் ஒரு 4 தடவைக்கு மேலே டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசியாச்சு. 24 hoursல உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு சொன்னாங்க. அந்த 24 hoursங்கிற வார்த்தை மட்டும் 4 பேர்கிட்டருந்து மாறலை. எடுத்தோடனே ஹிந்தியில் கேட்பாங்க, அடுத்து நம்ம இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அவங்க இங்கிலீஷில் மாறுவாங்க. நமஸ்கார்னு சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வராங்க, ஆனால் ஹெல்ப் பண்ண மாதிரி தெரில. இப்போ நமக்கு இங்கே என்ன ஆச்சுன்னா 70 ரூபா, நம்ம ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார், உங்கள் இதில் ஃபாஸ்டேக்கில் பணம் காட்டலைங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 70 ரூபா, மொத்தம் 140 ரூபா பெனால்ட்டி வாங்கிட்டாங்க. 2021 தான் நமக்கு கொஞ்ச நெஞ்ச சாதகமாக இருந்த விஷயங்களையும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை இப்படிலாம் மாற்றிருக்காங்க. சரி, அங்கே ஓரமாகவே ஒரு ஃபாஸ்டேக் இது வச்சுருக்காரு, அவர்கிட்ட என்னன்ட்டு போயிட்டு விசாரிப்போம் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஃபாஸ்டேக்கில் ஃபுல்லாக அமௌண்ட் இருக்குது, 2600 ரூபா இந்த வண்டி இது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் பேலன்ஸும் வருது, என்னென்னா பிளாக் லிஸ்ட்டில் வச்சிட்டேன்னு போட்டு சொன்னாங்க. 4 தடவைக்கு மேலே நான் ஃபோன் பண்ணி பேசிட்டோம் டோல் ஃப்ரீக்கு, பண்ணுறோங்கிறாங்க 24 hoursங்கிறாங்க. ஆனால் இல்லை, எதுங்க, ஆக்சிஸ் பேங்க்கு. ஆமாம், ஆக்சிஸ் பேங்க். 2641 ரூபாவோ என்னமோ 400 ரூபா 500 ரூபாவோ என்னமோ இருக்கும். இதே மாதிரி வான்வேல தான் போட்டது, ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேஸில் இருக்குது, இது ரீட் ஆகலை, நீங்கள் அதை கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. அதை எடுத்துட்டேன். பிளாக்லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா? அதை எப்படி ரிலீஸ் பண்ணுறது? கஸ்டமர் கேரில் 4 தடவை பேசியாச்சு. பேங்க்ல சர்வீஸ் உண்டா? பண்ண முடியாது. எடுக்க முடியாது. மறுபடியும் அது கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும்ல.
போகிற ஐடியாஸில் தருவேன். அதை நீங்கள் வேணால் இங்கே ரீச் அவுட் பண்ணி இப்போ டெம்பரவரியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த இஷ்யூ சால்வ் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் இதை கேன்சல் பண்ணோம், கேன்சல் பண்ண அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகும், வேறு டெம்பரவரி கேன்சல். இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, அங்கே ஃபாஸ்டாக் போர்டு வச்சுருக்கிற ஒரு அண்ணங்கிட்ட போயிட்டு பேசினேன், என்ன பிரச்சனைன்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இது மறுபடி நீங்கள் வேறு புது ஃபாஸ்டாக் போடலாமான்னு நான் கேட்குறேன். அப்படி போட்டாலும் முடியாதுங்க, ஏன்னா வண்டி நம்பர் வச்சுருப்பாங்க. எதுக்கு பிளாக்லிஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம 4-5 தடவை அவங்க ஃபோன் பண்ணி பேசிட்டோம், அதே தான் 24 hours முன்னே சொன்னது தான். இல்லைன்னா ஏதாவது பேங்க்கில் கேட்டு பார்த்தீங்கன்னா சில சமயம் அது கிடைக்கும், அங்கே யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஒரு ஆப்ஷன் சொன்னார், வேணும்னா நான் டெம்பரரி கார்டு சேஸ் நம்பரில் போட்டு தரேன், இந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிட் ஆகிக்கும், ஒரு 1 month வரைக்கும் தான் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு ப்ராப்ளம் வந்ததுங்கிறதே ஃபஸ்ட்டு நமக்கு தெரில, அவங்களோட இது ஏன் பிளாக்லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. மேபி வந்து லேட் ஃபீ கட்டினோமா, இல்லை டக்குன்னு அதை மைனஸில் போச்சா அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு டவுட் நமக்கு இயல்பாகவே என்னென்னா, முன்னெல்லாம் நம்ம கையிலேருந்து ஒரு பைசா எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஐயோ அதிகமாக நம்ம பணம் செலவு பண்ணுறோமே, குறைச்சிப்போமே அப்படின்னு ஒரு சிக்கனத்தை நோக்கி நடுத்துகிற வர்க்கம் அவங்களாம் அப்படி தான் யோசிப்பாங்க, சிக்கனமாக இருக்கலாமேன்னு. ஆனால் இந்த கார்டு யூஸ் பண்ணுறது இப்போ ஃபாஸ்டாக் அப்படின்லாம் வந்த உடனே நமக்கு நம்ம கையிலேருந்து பணம் கரையுது, பிரச்சனையாக இருக்குங்கிறதே நமக்கு தெரியாத மாதிரி ஆகிடுச்சு. நம்மளை அப்படி பழக்கப்படுத்திட்டாங்க. நம்மக்கிட்டேருந்து சேரக்கூடிய பணம் பெரும்பாலும் பெரும் முதலாளிகளுக்கு கடனாக கொடுக்குறாங்க. அந்த கடனையும் பின்னாடி அவங்களால கட்ட முடியல, சில காரணங்களால் தள்ளுபடியும் பண்ணிடுறாங்க, லட்சக்கணக்கான கோடிகளில் பணத்தை. ஆனால் நமக்கு இப்படி அன்றாடம் வந்து இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய பிழைக்கக்கூடியவர்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், இதில் அதிக அளவில் சரக்கு வாகனங்கள் ஓட்டு போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லையா, நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறவங்க, லோடு அடிக்கிற லாரி, இப்படி இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா, 2021 தான் இப்படியான அந்த ஃபாஸ்டாக் மெத்தட்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது வேகத்தை அதாவது லேட் ஆகுறது குறைக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கம்தான். ஆனால் யதார்த்தத்தில் அது லேட் ஆகிறது குறையுதா, இல்லை இன்னொரு பக்கம் சுங்கச்சாவடிகளுக்கே வேறு வகையில் அது லாபமாக அமையுதா அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான். சரி, நம்ம எதுவும் ரீசார்ஜ் மறுபடியும் பண்ணல, அடுத்த இதுக்கு நம்ம போவோம். பெல்ட்டை மாட்டியாச்சு, அடுத்த டோல்கேட் போயிட்டு என்ன அப்படின்னு நிலைமையை பார்ப்போம். அடுத்த டோலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், கண்ணு கெட்டுற தூரத்தில் இருக்குது ஆத்தூர் டோலு. என்ன டக்குன்னு வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா பரனூர்லேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட பரனூர் டோல்லேருந்து ஒரு 48 kilometers தான், 50 kilometers கீழே தான். என்னப்பா ரூல் படி பார்த்தோம்னா 60 kilometers இடைவெளியில் தான் ஒவ்வொரு டோலும் இருக்கணும், ஒரு டோலுக்கு இன்னொரு டோலுக்கு இடைவெளி 60 kilometers இருக்கணும் அப்படிங்கிறது தானே விதி. என்னங்க நம்ம அதுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறோமா? இங்கேருந்து ஆத்தூர் டோல்லேருந்து அடுத்து விக்கிரவாண்டி டோல் பார்த்தோம்னா 43 kilometers, விக்கிரவாண்டியிலேருந்து செங்குறிச்சி அடுத்த டோல் பார்த்தோம்னா அதுவும் 43 kilometers, அதுக்கப்புறம் திருமந்திரை டோல்கேட் பார்த்தோம்னா 52.5 kilometers அந்த டோல்கேட் வருதுங்க. இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தோம்னா இந்த இத்தனை டோல்கேட் நம்ம சொல்லியிருக்கோம், ஒன்று கூட 60 kilometers தாண்டி ஒரு டோல்கேட் கூட கிடையாது. இதே போல தான் சென்னை பெங்களூர் இடையிலான அந்த தேசிய நெடுஞ்சாலையிலையும் பார்த்தோம்னா பள்ளிக்கொண்டாவிலேருந்து வாணியம்பாடி ரெண்டுக்கும் இடைவெளி பார்த்தோம்னா டோல்கேட்டுக்கும் வெறும் 48 kilometers தான். இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் தான். இங்கே மட்டும் இல்லைங்க, சென்னை பைபாஸ் வானகரத்துலேருந்து சூரப்பட்டு டோல்கேட்டு ரெண்டுக்கு இடையில் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா? வெறும் 32 kilometers தாங்க. எந்த இடத்துலையும் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாதிரி, டோல் நிறுவனங்கள் ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல, பெரும்பாலான இடங்களில் இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் தவறு. அதாவது ஒரு டோலுக்கும் இன்னொரு டோலுக்கும் 60 kilometers இருக்கணும், அந்த விதியை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் 2021 திமுக புதிதாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே, அதாவது இந்த விதியை மீறி கிட்டத்தட்ட 32 டோல்கேட்டுகள் தமிழ்நாட்டில் இருக்குது, இவை எல்லாவற்றையுமே மூட மத்திய அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்னு அப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையுடைய அமைச்சரான திரு ஏவாவேலு சட்டமன்றத்திலேயே பேசினாருங்க.
ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன தெரியுங்களா, தமிழ்நாட்டில் புதுசாக 19 டோல்கேட்டுகள் உருவாகியிருக்கு. எதுலேயும் மாற்றம் கிடையாது. இதெல்லாம் சுட்டி காட்டி தான் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தோல் திருமாவளவன் இதெல்லாம் சுட்டி காட்டி கேள்வி எழுப்பினாருங்க. அதற்கு இந்த விதிகளில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியான ஓட்டைகளைத்தான் சுட்டி காட்டி விளக்கம் கொடுத்தாரு தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான திரு நிதின் கட்கரி. வருமான தேவைக்காக டோல்கேட்டை மாற்றி அமைச்சிக்கலாம், நகராட்சிகள் பைபாஸ் சாலைகள் நெடுஞ்சாலையிலிருந்து பிரியும் பெரிய சாலைகள் ஆகியவை இடையே அமைந்திருந்தால் இந்த விதியை தளர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் மினிஸ்டருடைய பதிலாக இருந்தது. பொதுவாகவே சுங்கச்சாவடிகள் முறையாக வசூலிக்கிறாங்களா, சரியாக செயல்படுறாங்களா, விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே கண்காணிக்க வேண்டியது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அவங்களுடைய ஒரு மெத்தேடு, பண்ணும் கட்டாயம். ஆனால் தனியார் நிறுவனங்கள் டோல்கேட்டுகளை அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு வந்த பிறகு தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய அந்த கண்காணிப்பு ஆய்வுகள் இப்படி எல்லாமே ஒரு பெரிய சூழியம், ஜீரோ போட்டுடலாங்க, ஒன்றும் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா குஜராத் மாநிலத்தில் மோர்பி மாவட்டத்தில் பார்த்தோம்னா பாமன்பூர் கட்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஒருத்தங்க டோல்கேட் வந்து அமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அந்த டோல்கேட்டில் வசூலும் நடந்திருக்கு. போக வர ஆயிரக்கணக்கான வாகனங்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையில் அது போலியாக அமைக்கப்பட்ட டோல். இதில் என்ன கூத்துன்னா, அந்த போலி டோல்கேட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஓராண்டில் மட்டும் பல கோடி ரூபாய் அளவில் அந்த போலி டோல்கேட்டு வசூலிச்சிருக்கு. இதெல்லாம் தடுக்க வேண்டியது தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவங்களுடைய ஆணையம்தான், ஒன்றும் கண்டுக்காமல் போயிருக்காங்க. ஆனால் யதார்த்தத்தில் பார்த்தோம்னாங்க நிஜ டோல்கேட்டுக்கும் போலி டோல்கேட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்குது. நம்மகிட்டலாம் வசூலித்து எந்த அளவுக்கு அவங்க லாபம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா இது சம்பந்தமாக ஆய்வு செய்து நம்முடைய ஆனந்த விகடன் ஆசிரியர் தி முருகன் சார் ஓவியம் பார்த்தோம்னா ஆசிப் கான் வரைஞ்சிருக்காரு, முழுக்க ஒரு ஆய்வு செஞ்சு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு இந்த ஆனந்த விகடனில். குறிப்பாக எகிரும் சுங்கச்சாவடி அப்படின்னு ஒரு சில புள்ளி விவரங்களை குறிப்பிட்டிருக்காரு. இன்ஃபோ பார்த்தோம்னா எம் மகேஷ், கடந்த 5 மட்டும் இந்தியாவில் கட்டணம் வசூலிக்கக்கூடிய சாலைகளுடைய நீளம் 2 கூட ஆகலைங்க, அதிகரிக்கல. ஆனால் சுங்கச்சாவடி வசூல் மட்டும் 2.5 அதிகரிச்சிருக்கு. இடையில கொரோனா காலத்தில் மட்டும் இது பெருசாக உயரல, ஆனால் அதற்கு பிறகான இந்த 3 வேற லெவலில் அந்த வசூல் வந்து உயர்ந்திருக்குங்க. அந்த புள்ளி விவரங்களை அப்படியே அடுக்கிறோம். கடந்த 2023-24 நிதியாண்டில் இந்தியாவுடைய மொத்த டோல்கேட் வசூல் பார்த்தோம்னா 64,809 கோடி ரூபாய்ங்க. இதை அடுத்த 6 எவ்வளோ உயர்த்தணும்னு டார்கெட் வச்சுருக்காங்க தெரியுங்களா, 130,000 கோடியாக, எவ்வளோ 130,000 கோடி ரூபாயாக உயர்த்த டார்கெட் வச்சுருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணம் தான். 2018-19 25,155, 2019-20 27,638, 2020-21 27,924, 2021-22 33,908 கோடி, அப்புறம் 2022-23 48,028 கோடி, 2023-24 இப்போ 64,809 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்காங்க எகிரும் சுங்கச்சாவடி வசூல். பார்த்தீங்கள போலி டோல்கேட்டுக்கும் நிஜ டோல்கேட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கு. போலி டோல்கேட் வச்சு கோடிகளில் வசூல் செஞ்ச மாநிலம் பார்த்தோம்னா குஜராத். குஜராத் மாநிலத்தை எப்படி பெருமையாக பேசிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிச்சம், அவங்களுடைய மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு. சரி, நிஜ டோல்கேட்டுக்கும் போலி டோல்கேட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்குது. இதில் நம்முடைய இந்தியாவில் அதிக அளவிலான டோல்கேட்டுகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான். இங்கே 138 டோல்கேட்டுகள் இருக்குங்க. அடுத்து சுங்கச்சாவடிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இங்கே 120 சுங்கச்சாவடிகள் இருக்குது. மூணாவது இடம் பார்த்தோம்னா மத்திய பிரதேசம். இங்கே 98 சுங்கச்சாவடிகளும் 84 சுங்கச்சாவடிகளோடு மகாராஷ்டிரா 4 இடத்துலையும் இருக்குது. ஆந்திரா 5 இடத்துல இருக்குது. அங்கே 79 சுங்கச்சாவடிகள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாடு பார்த்தோம்னா 6 இடத்துல இருக்குது. அங்கே 67 சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து டோல்கேட்டுகள் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளுடைய நீளத்திலும் முதல் 5 இடங்களில் நம்முடைய தமிழ்நாடு இல்லை. முதல்ல பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கர்நாடகா ஆகியவை தான் அந்த 5 மாநிலங்கள். இதில் பெரும்பாலான மாநிலங்கள் பாஜக ஆளும் மாநிலங்கள். அப்போ சாலைகளுடைய நீளம் குறைவாக இருந்தாலும் டோல்கேட் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் டோல்கேட் வசூலில் பார்த்தோம்னா டாப் 5 இடங்களில் நம்முடைய தமிழ்நாடு இருக்குங்க.
தமிழ்நாட்டில் தொப்பூர் 269 கோடி வசூலாகுது. அங்கே கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் 257 கோடி, விக்கிரவாண்டி டோல்கேட்டில் நம்ம பார்க்குறோமே 182 கோடி, கனியூர் டோல்கேட்டில் 167 கோடி, பரனூர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதில் 164 கோடி ஆகியவை கடந்த 5 ஆண்டில் அதிகம் வசூலித்த டாப் 5 சுங்கச்சாவடிகள். பாருங்க, மக்களுடைய வரிப்பணத்தை அதிகமாக வசூலித்த இடத்துல நம்ம தமிழ்நாடு 5வது இடத்துக்குள்ளார இருக்கு. சரி, கடந்த 2023-24 நிதியாண்டில் அதிக வசூலான 5 மாநிலங்கள் பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசம் 6961 கோடி ரூபாய், ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா 5954 க்ரோட்ஸ், அடுத்து மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம்னா 5352 க்ரோட்ஸ், குஜராத் எடுத்துக்கிட்டோம்னா 4781 க்ரோட்ஸ், நம்முடைய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 4221 கோடி, எவ்வளோ 4221 க்ரோட்ஸ் வசூலிச்சிருக்கு, வசூலாகியிருக்கு. அந்த அளவுக்கு மக்களுடைய வரிப்பணம் சுங்கச்சாவடி அந்த நிறுவனங்களுக்கு நலனாக மாறியிருக்கு. வாகன ஓட்டிகளுக்கு மக்களுக்கோ சுமைகள் தான் இருக்கு. அடுத்த சுங்கச்சாவடியை நோக்கி பயணிப்போம். பிளாக் லிஸ்ட்னு வருதா? எவ்வளோ? 210 போயிட்டு வரத்துக்கா? ஃபாஸ்டாக் இருக்கு, அது பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. சுங்கச்சாவடி கட்டணத்தின் பெயரில் நடைபெறும் வழிப்பறி கொள்ளை இப்ப நேத்து கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டுக்கல் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் திருமங்கல நகராட்சி எல்லையில் டோல்கேட் அமைத்ததை அப்போவே மக்கள் எதிர்த்திருக்காங்க. திருமங்கல வட்டார வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு அப்போ உத்தரவாதம்லாம் கொடுத்துருந்தாங்க. சில மாதங்கள்லேயே கட்டணம் கேட்க மறுபடியும் பிரச்சனை ஆரம்பித்தது. எதிர்த்து கேட்டால் என்ன நடக்குன்னா வாகனத்தை பிடிச்சி வச்சுக்குவாங்க, தாக்குறது. இதுவே ஒரு 12 ஆண்டுகளாக இதே ஒரு கதையாக மாறி இருக்குங்க. இதில் என்ன மோசமான விஷயம்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு வாகன உரிமையாளருக்கும் 500000 ரூபாய் கட்டண பாக்கி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யாரு? டோல்கேட் நிர்வாகம். மக்கள் ஒரே அடியாக கொதிச்சுட்டாங்க. இப்படி இருக்கிற சூழலில் தான் கடந்த ஜூலை மாதம் கட்டண பாக்கியை 15 நாளுக்குள்ளார செலுத்தணும் அப்படின்னு மறுபடியும் நோட்டீஸ் விட்டாங்க. டோல்கேட்டுக்கு முன்னாடி உள்ள உச்சப்பட்டி சாலையும் அடைக்க முயற்சி செஞ்சாங்க. அப்புறம் என்ன, கொந்தளிச்ச மக்கள் திரண்டெழுந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தினாங்க. சரியாவலையா? இப்பதான் போட்டோம். என்ன சரியாவலையா? ஏறலையா? சரி, ஃபாஸ்டாகில் ஏற்கனவே எவ்வளோன்னு சொல்லுங்க. போடுக்குறான் ஃபாஸ்டாகில் ஏற்கனவே அமௌண்ட் ஃபுல்லாக இருக்கு, 2600 ரூபா. ஆனால் பிளாக் லிஸ்ட்னே காமிச்சிட்ருக்கு. இல்லை, நான் முன்னையே பண்ணிட்டேன். ஒரு 15 நாளாக இதே பிரச்சனை. இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன், 4-5 தடவை பண்ணிட்டேன். சரி, இது பண்ணுங்க. பிளாக் லிஸ்ட்லேருந்து ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுவரை ஒவ்வொரு சுங்கச்சாவடியாக நம்ம பயணிச்சுட்டு வந்தோம். அங்கே என்னென்ன சூழல் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே நம்முடைய அன்பு நெஞ்சங்களும் கூடவே பயணித்து என்ன விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த சுங்கச்சாவடி கட்டண முறை இது எப்போ உருவானுச்சு, இதனுடைய பின்னணி என்ன, வரலாறு என்ன, எல்லாவற்றையுமே சுருக்கமாக பார்க்கலாங்க. மத்திய அரசாங்கத்துடைய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு ஆணையமாக அது உருவாகுதுங்க. சாலை போக்குவரத்துக்காக, சரக்கு போக்குவரத்துக்காக 4 வழிச்சாலைகளாகவோ இல்லை 6 வழிச்சாலைகளாகவோ அதை உருவாக்கி கொடுப்பது அப்படிங்கிறது அந்த வேலைகளில் ஒன்று. இந்த 4 வழிச்சாலைகளையோ இல்லை 6 வழிச்சாலைகளையோ விதிமுறைகளுக்கு உட்பட்டு டோல்கேட்டுகளை உருவாக்கி அதை தனியார்கள்கிட்ட குத்தகைக்கு விட்டு அதன் மூலமாக வசூலிப்பாங்க. அந்த வகையில் டோல்கேட் எப்படி உருவாக்கணும், கட்டணங்களை எப்படி வசூலிக்கணும் அப்படிங்கிற எல்லாவற்றையுமே கடந்த 2008 தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிமுறைகள் அது வந்து முழுமையாக வரைமுறை செய்கிறதுங்க. ஆனால் இந்த விதிமுறைகளை தனியார் நிறுவனங்களுக்கு ஏற்றபடி மத்திய அரசு அவ்வப்போது மாற்றி விடுவது தான் இங்கே பிரச்சனைக்கான அடிப்படையாகவும் இருக்குது. இதில் இந்த சுங்க கட்டண சாலைகளுடைய நீளம் எவ்வளோ, அந்த வழியில் எத்தனை பாலங்கள் இருக்குது, சுரங்க வழிகள் எத்தனை இருக்குது, பைபாஸ் எத்தனை இருக்குது, இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சுங்க வழி சாலையில் பார்த்தோம்னா கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படும்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே பயணிக்கக்கூடிய வாகனங்கள், அதனுடைய தன்மைகள், அப்புறம் அது தனி பயன்பாட்டுக்கான வாகனமா இல்லை பொது பயன்பாட்டுக்கான வாகனமா அப்படிங்கிறத உள்ளிட்டும் இதனுடைய கட்டணங்கள் மாறுங்க. இதில் புதுசாக ஒரு சாலை அமைக்கிறாங்கன்னா 75% வேலைகள் முடிஞ்சிட்டாலே அங்கே கட்டணம் வசூலிக்க தொடங்கிடலாம். ஆனால் அந்த கட்டணம் 75% அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது இருக்கணும். அப்புறம் மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் 10 கிலோமீட்டர் அந்த வட்டாரத்துக்குள்ளார டோல்கேட்டுகள் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 60 கிலோமீட்டர் இடைவெளியில் தான் ஒரு டோல்கேட்டுக்கு இன்னொரு டோல்கேட்டு சுங்கச்சாவடிக்கும் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும். ஒரு சாலையை அமைத்த செலவை சுங்க வசூல் மூலம் ஈடு செஞ்சிட்டா அதுக்கப்புறம் 40% கட்டணம் மட்டுமே வசூலிக்கணும். அந்த பணமும் பார்த்தோம்னா சாலையை நல்லா பராமரிக்கிறதுக்காக தான் இந்த தொகையையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நிறைய விதிகள் இதில் வகுக்கப்பட்டிருக்குங்க. இதில் பார்த்தோம்னா ஆண்டுக்கு ஒரு முறை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கிட்ட பேசி இந்த கட்டணத்தை வந்துட்டு வரைமுறை செஞ்சுக்கலாம், அதாவது உயர்த்தி கொள்ளலாம். நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 67 சுங்கச்சாவடிகள் இருக்குது. இந்த ஆண்டில் இன்னும் 3 உயரப்போகுது அப்படிங்கிறாங்க. அதில் 40 சுங்கச்சாவடிகளுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதியும் ஆண்டுதோறும், 27 சுங்கச்சாவடிகளுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியும் ஆண்டுதோறும் கட்டணம் உயரும். நம்முடைய இந்தியாவில் மொத்த சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலைகளுடைய பங்கு வெறும் 2% மட்டும்தான். ஆனால் 40% தரைவழி போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் வழியே தான் அது நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த சாலைகளில் கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்ட டோல்கேட்டுகள் இருக்குது. கடந்த ஆண்டு பார்த்தோம்னா மலைத்து விட வேண்டாம், ஒவ்வொரு டோல்கேட்ல இருந்தும் கிட்டத்தட்ட 177 கோடி ரூபாய்க்கு மேல வசூலாகி இருக்குங்க. இதுல டார்கெட் நிர்ணயம் செய்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 55,000 கோடி ரூபாய். ஆனா வசூலான தொகை எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 64,809 crores வசூலாகி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டார்கெட்டை விட அதிக அளவுல வசூலாகி இருக்குன்னா இந்த சுங்கச்சாவடி இதை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த சுங்கச்சாவடிகளில் நம்ம பார்த்தோம்னா பயணம் செய்கிறவங்க இந்த சுங்க வழி சாலையில் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60% கார்கள் இந்த மாதிரியான வாகனங்களை பயன்படுத்துகிறவங்க, நடுத்தர வர்க்க மக்கள் இப்படியானவர்கள். மீதி 40% அப்படின்னு பார்த்தோம்னா சரக்கு லாரிகள், சரக்கு வேன்கள் இப்படியான லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற, லோடு எடுத்துகிட்டு போகிற வண்டிகள் தான். உண்மையில் இந்த நெடுஞ்சாலையில் டோல்கேட்டுகளுக்கு அதிக அளவில் கட்டணம் செலுத்தக்கூடியவர்கள் இந்த லாரிகள், வேன்கள், லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற, லோடு எடுத்துகிட்டு போகிறவங்க தான். சரி, இது எப்படி ஒட்டுமொத்தமான இந்திய மக்களையும் பாதிக்குது அப்படின்னு சொன்னால், பக்கத்து மாநிலம் கர்நாடகத்திலேருந்து வெங்காயம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்முடைய பக்கத்து மாவட்டம் விழுப்புரத்துலேருந்து கொய்யாப்பழம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி எல்லாமே இந்த டோல்கேட்டில் கட்டணம் உயர்றப்ப அந்த காய்கறிகளில் பழங்கள்லேயும் கட்டணங்கள் உயரும். ஏன்னா அவங்க அதிக விலைக்கு தான் அதை விற்றாகணும், இங்கே காசு சேர்த்திட்டாங்கள்ல. அப்போ அந்த காய்கறிகளும் அந்த பழங்களும் அந்த உணவு பொருட்களும் நம்முடைய பட்ஜெட்லேயும் கை வைக்கும். ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றத்துக்கும் இந்த டோல்கேட்டில் கட்டணங்கள் உயர்வு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குங்க. சரி, இந்த டோல்கேட் இந்த மாதிரியான விஷயத்திலே வந்தோம்னா ஒரு சாலை, இந்த சாலையை பராமரிக்கிறதுக்காகவும் இந்த டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்படுது. நீங்கள் விரைவாக, ரொம்ப வசதியாக, மேடு பள்ளம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சூப்பரான ஒரு ரோட்டில் போகிறதுக்காக, அந்த ரோடை பராமரிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கட்டணம் வசூலிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சாலைகள் அப்படியாகத்தான் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இந்த சாலைகள் ஒழுங்காக இல்லைன்னா அங்கே கட்டணம் வசூலிக்கக்கூடாது, இதுதான் விதி. ஆனால் பெரும்பாலான தேசிய நெடுஞ்சாலைகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம இதில் பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டுறவங்களுக்கே தெரியும், கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்களுக்கே தெரியும். இதில் நம்முடைய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், சென்ட்ரல் மினிஸ்டர் திரு நிதின் கட்கரி அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் தரமான சேவையை தராமல் அதற்கு கட்டணம் வசூலிப்பது நீதி கிடையாது, நீதி ஆகாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ரைட்டு தாங்க, கரெக்டாக சொன்னீங்க மினிஸ்டரு. ஆனால் நீங்கள் சென்னையிலேருந்து வேலூர் வழியாக அப்படியே நீங்கள் பயணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புள்ளத்தாச்சி அம்மா, கர்ப்பிணி அம்மா அதில் பயணித்தாங்கன்னா அவங்க போய் சேர்ற இடத்துக்குள்ளார அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறந்துருங்க. அந்த அளவுக்கு தான் நம்முடைய சாலைகள் இருக்குது. இதெல்லாம் நிதின் கட்கரி அவருடைய கண்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரிலிங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான சாலைகள், மோசமான பராமரிப்பு, ஆனாலும் ஒரு நாளும் கட்டணம் வசூலிக்கிற அந்த முறை மட்டும் நின்ற பாடில்லை. இதில் சாலை அமைக்க செலவிட்ட முதலீட்டு கட்டணத்தை வசூல் செய்துவிட்ட டோல்கேட்டுகளில் கட்டணம் 60% குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இந்த விதியை சுட்டி காட்டி இது போன்ற டோல்கேட்டுகளில் இனி 40% கட்டணம் தான் வசூலிக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தாருங்க.
இதை ஒட்டி திமுகவுடைய எம்பியான திரு வில்சன் தமிழ்நாட்டில் எந்தெந்த டோல்கேட்டுகளில் இப்படி கட்டணம் குறையும் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. உடனே இதற்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதில சொன்னாருங்க நிதின் கட்கரி. சிரிப்பு தாங்க வருது, வேற என்னத்தை பண்ண. தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் எந்த டோல்கேட்லயும் இப்படி கட்டணங்கள் குறைக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு பதில சொன்னாரு. சாலை அமைக்க எவ்வளவு செலவானது, அதை அந்த நிறுவனம் எத்தனை ஆண்டுகள் எடுக்க முடியும், அங்க டோல் வசூல் எவ்வளவு ஆனது என்பது போன்ற பல தகவல்கள்ல வெளிப்படைத்தன்மை கிடையாது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசு என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்டுக்கிறது தான் மக்களுக்கு எழுதப்பட்ட விதியோ என்னவோ. அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் டோல்கேட்டுக்கு எதிரான அந்த வசூலுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டு வரலாறு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வேலூர் மக்களுக்கு இருக்குங்க. பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி கடந்த 2011 செப்டம்பரில் இங்கே கட்டண தாறுமாறாக உயர்த்தப்பட்டப்போ பஸ் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் குதித்தாங்க. வேலூர் பக்கம் போகக்கூடிய வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை தவிர்த்துட்டு அணைக்கட்டு மாதனூர் வழியாக மாற்று பாதையில் போயிட்டு அந்த தேசிய நெடுஞ்சாலையும் அவங்க தொட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த டோல்கேட்டை தவிர்க்கிறதுக்காகவே அதுக்கு பக்கத்திலேயே நிறைய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து தனியாக அதை சரி பண்ணி தனியாக ஒரு ரோடே போட்டாங்க. அதாவது டோல்கேட்டை தவிர்த்து அந்த ரோடு வழியாகவே எல்லாரும் பயணம் செஞ்சாங்க. இதை கொஞ்சம் கூட டோல்கேட் நிறுவனம் எதிர்பார்க்கல. என்னப்பா மக்கள் வித்தியாசமாக யோசிக்கிறாங்களே அப்படின்னு. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வரை இந்த தனியார் பாதை அதில் மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, வாகன ஓட்டிகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கான அளவில் ரூபாய் அளவில் டோல்கேட் நிறுவனத்துக்கு வந்துட்டு இழப்பு ஏற்பட்டது. உடனடியாக அவங்க மறுபடியும் பேசுறதுக்கு வந்தாங்க, கட்டணத்தை குறைச்சாங்க, உள்ளூர் வாகனங்களுக்கு சலுகையை அறிவிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கடந்த 13 ஆண்டுகளில் படிப்படியாக கட்டணம் உயர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகம் கட்டணம் வசூலிக்கக்கூடிய ஒரு டோல்கேட்டாகவும் அது மாறிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கொண்ட இந்த டோல்கேட்டுக்கு பக்கத்திலேயே ராமாபுரம் கிராமத்துக்கு செல்றதுக்காக ஒரு தனி பாதை ஒன்று இருக்குங்க. இந்த சாலையை சுங்கச்சாவடி ஊழியர்களே மறித்து செக் போஸ்ட்டும் அமைச்சிருக்காங்க. பள்ளிக்கொண்டாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தினரை கூட இங்கே வந்து அனுமதிக்க கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மோசமான நிலையை கையாள தொடங்கினாங்க. சரி, வேலூரில் இப்படின்னா இன்னொரு வெயில் மாவட்டம் மாங்கனி மாவட்டம் சேலத்தில் பார்த்தோம்னா பொதுவாகவே விதி என்ன, மாநகராட்சியுடைய எல்லைக்கு 10 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு டோல்கேட் அமைக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. இங்கே பார்த்தோம்னா மாநகராட்சி எல்லையிலேருந்து 3 கிலோமீட்டர் கருப்பூரில் டோல்கேட்டு விதிக்கு மீறி அமைச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக நம்முடைய சேலம் செய்தியாளர் ஜான் கண்ணாடி லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவரான திரு தனராஜிட்ட பேசினப்ப, நியாயமாக இந்த டோல்கேட் பார்த்தோம்னா நாமக்கல் போகிற வழியில் இருக்கக்கூடிய பொய்மான் கரடு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கணும், ஆனால் அதிக வசூலுக்கு ஆசைப்பட்டு இங்கே அமைச்சிட்டாங்க. இதனால் உள்ளூர் வாசிகளை மிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. எத்தனையோ முறை எடுத்து சொல்லியும் யாரும் கேட்பதாக இல்லை. அதனால் என்ன பாதிப்புனா, சேலம் வழியாக கோவை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பூரில் ஒரு கட்டணத்தையும் சங்ககிரி டோல்கேட்டில் ஒரு கட்டணத்தையும் வாகன ஓட்டிகள் கட்ட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுதுங்க. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் ஆய்வு செஞ்சு டோல்கேட் இங்கே அமைஞ்சிருக்கிறது தவறு அப்படின்னு அரசாங்கத்துக்கு அறிக்கையும் கொடுத்தாங்க. ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. முக்கியமாக டோல்கேட்டுகளில் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கான சரியான வசதி, அங்கே கழிப்பிட வசதி, அப்புறம் லாரி அங்கே நிறுத்தி கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கான அந்த வசதி உள்ளிட்டவை எல்லாமே செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே செய்யலைங்க. இந்த பக்கத்தில் டோல்கேட் நிர்வாகம் அனைத்து இடங்கள்லையும் ஹோட்டல்களுக்கு அனுமதி வழங்கி அதன் மூலமாக வருமானத்தை மட்டுமே ஈட்டி வருகிறார்கள் அப்படின்னு கடுமையான புகார்களை வாசிச்சிருக்காரு திரு தனராஜ். இவ்வளோ நேரம் நம்முடைய நேயர்களும் நம்ம பயணத்தில் இணைஞ்சிருந்தீங்க. பல்வேறு சுங்கச்சாவடிகளை கடந்து வந்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்தோம். தனியார் நிறுவனங்கள் தேசிய நெடுஞ்சாலையோடு இணைந்து சாலைகள் அமைக்க தொடங்கிய பிறகு தேசிய நெடுஞ்சாலைகள் சூப்பராக மாறி இருக்குது அப்படிங்கிறது நிஜம்தாங்க. நம்மளுடைய பயண நேரம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் நிஜம்தான். இப்படி பல ப்ளஸ் இருக்குது. ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆனாலும் அதற்காகவெல்லாம் கட்டண கொள்ளையை நம்மளால் நியாயப்படுத்தி விட முடியாது. எளிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக திட்டங்கள் இருக்கணும், அதில் அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ்டா வீட்டில் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம கம்ப்ளீட் மென்டர்ஷிப்ல படிக்க ஒரு இடம் வேணும்னா அதுக்கு வரண்டா IAS ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் ஒரே சாய்ஸ்.
விகடன் வெல்கம் பேக். இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.